இன்றைக்கி நான் கோயம்புத்தூர்லேருந்து குருவாயூர் போயிட்டுருக்கேன். அங்கே நாராயணியம் சேண்டிங் வந்து எங்கள் குரு உமா மாமிஜி எங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கோவிலுக்குள்ளார வந்து நம்ம கேமரா யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் கோவிலுக்குள்ளே உள்ள மண்டபத்தில் தான் வந்து இன்றைக்கி சேண்டிங் பண்ணுறோம். அதனால் கோவிலை சுற்றி உள்ள கடைகள், அப்புறம் அங்கே ஒரு டீம் வந்து வேறொரு ஊர்லேருந்து வந்து நாராயணியம் சேண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க, அதோடய வீடியோஸ் பார்க்க போகிறோம். இங்கே குருவாயூரில் ஆர்வி டவர்ஸ் அப்படிங்கிற ஹோட்டல் வந்து நாங்கள் தங்கினோம். ஆன்லைனில் தான் புக் பண்ணினோம். அருமையான ரூமு, ரொம்ப ரொம்ப சீஃப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டு. இங்கே மத்தியானம் ரெண்டு, அடுத்த நாள் ரெண்டு, அதாவது ரெண்டு மணி, இன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணிக்கு புக் பண்ணால் அடுத்த நாள் ரெண்டு மணிக்கு ரூம் வந்து வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் ரூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அருமையான கவனிப்பு, அன்பான உபசரிப்பு அப்படின்னா வந்து ஆர்வி டவர்ஸ் தான். யார் வந்தாலும் இங்கே மிஸ் பண்ணாமல் இந்த ரூமுக்கு வந்து புக் பண்ணிக்குவாங்க குருவாயூர் வர்றவங்க. மதிய லஞ்சு ஏற்பாடு எல்லாமே வந்து உஷா சீனிவாசன் அக்கா கரூர் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பாலகிருஷ்ணா அப்படிங்கிற ஹோட்டலில் குருவாயூரில். சூப்பராக இருந்தது. லஞ்சுனா லஞ்சு வந்து இந்த மாதிரி ஒரு லஞ்சு நம்ம குருவாயூரில் சாப்பிடுவோமா அப்படின்னு நாங்கள்லாம் வந்து நினச்சே பார்க்கல. அருமையான ஏற்பாடு. உஷா சீனிவாசன் அக்கா அவங்களுக்கு வந்து உண்மையான மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இது கௌரவ பிரசாதம் பாடண்டக்கா மன இன்ட்ல உண்டி விளை விட்டோம் சார். மன கண்டிமே ஸ்பெஷலுக்கு தான் தோணுச்சு கதா. அவனு அக்கா நசுந்தியா, கொல்ல நசுந்தியா, ஏன் புலுசு வங்காய புலுசா? ஏங்க அவளு பரங்கிக்கா நேரு, மீறு வங்காயா நேரு? ஒரு நிமிஷம் இல்ல வங்காயா நேஸ்திரி அக்கா மஞ்சதனி கரெக்ட் சொப்பண்டக்கா, யோசிச்சகண்டா வங்காய லேது அப்படித்தான். ஆ எக்க ஆயில் இல்ல தெரியலது, அது ஏன் புலுசுன்ட்டா ஏதோ இடிச்சு பேசுறி அந்ததான். இந்திராக்கா ஒரு வேண்டாம் ஏமா மாட்டாடி ஒரு இன்ட்ரெஸ்டுக்கா துறையூர்காரங்க என்னமோ சாப்பிட்டு இருக்கிறாங்க. ரசம் சாதத்துக்கு போயிட்டாங்க, அதுக்குள்ள
ரொம்ப ஸ்பீடு தான் போகும். இவங்க தான் எனக்கு வந்து பேர் தெரியாமல் போயிருச்சு. டெய்லியுமே நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த அக்காவோட பேர் ஞாபகமே வரல. இன்னைக்கு தான் சொன்னாங்க எங்க ராணி மாணிக்கம் ஐயப்பன். எவ்வளோ அழகான பேர் பாருங்க. நம்மளாம் தான் வச்சிருக்கிற வெறும் புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. ஆ இவங்க தான் மனோன்மணி, கோயம்புத்தூர் தான் இந்த அக்கா. கேட்டு எனக்கு தெரியுமல்ல உங்களை, அதை சொல்லு நம்மள. நீங்க வந்து இந்த அக்காவோட ஃப்ரெண்டு இல்லைங்களா? கஷின். சூப்பர். நீங்க எந்த ஊருக்கா? திருச்சி. பக்கம் பக்கமே இருக்கிறீங்க ரெண்டு பேர். அக்கா சமையல் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும். ஹாய்க்கா. நசவுந்தா போஜனம் சூப்பரா அக்கா? அப்படி நீளு இல்லையா? அண்ணா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கண்ணா. தண்ணி இல்ல நீள் இஸ்துரு. அதுதான் நீள் நேரம் நிஜங்கன வீழம் தான். ஏமின்னு தெரியல. ஹாய்க்கா. ஜெய் ஸ்ரீகா. சௌக்கியமா? உமா இளங்கோவன் அக்கா வந்து சென்னை. இவங்க வந்து எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன கிஃப்ட் அப்படிங்கறது அவங்க பிரிச்சு பார்த்தா தாங்க தெரியும். ஸ்ரீ வித்யா வந்து வாங்கிட்டு இருக்காங்க, பிரேமாக்கா வாங்கிட்டு இருக்காங்க, ஆனா உள்ள என்ன இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. சஸ்பென்ஸ். முப்பெரும் தேவிரா நீங்க. உஷா இளங்கோவன் அந்த அக்காவுடைய பையன், அவங்க மருமக. இவங்க உமா இளங்கோவன், சாரி உமா இளங்கோவன் சென்னை. இப்ப கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல அந்த அக்காவோட மருமகளும் அவங்க பையனும் இப்ப ரீசனா மேரேஜ் ஆனவங்க. இவங்க நியூ கப்பிள்ஸ். ஜெயலட்சுமி ரவிக்கா பிஸியா இருக்காங்க. அக்கா எவ்வளவு வரைக்கும் எழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கவிதா எல்லாம் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா, அதனால கொஞ்சம் எல்லாம் பிஸியா இருக்கிறாங்க. இது பாத்தீங்களா எப்படி எங்கா அழகா. இவங்கதான் சுகுணாக்கா தெரியுமா? எப்பவுமே 16 தான் இவங்களுக்கு. என்றும் 16னா அது சுகுணாக்கா தான். பாருங்க சிரிப்பெண்ணா அவங்க அழகு என்ன செமலுக்கு. நம்ம அக்கா அதெல்லாம் ஒன்றும் கோபிச்சுக்க மாட்டாங்க. எங்க அக்கா அவங்க நல்ல என்ன ஏங்கா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல தானே பேசுறோம். நல்ல விஷயம் தான். இளமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்றது நல்ல விஷயம் தானே. இவங்க வந்து திருவண்ணாமலை. சுஜிதாவா? சுஜாதா. போன்சாய்க்கா. சுதாக்கா அவங்க அண்ணி.
கள்ளக்குறிச்சி சுதாக்காவோட அண்ணி. ஏங்க காவளா சாரா அண்ணா ரசம் அண்ணா இங்க ரசம் அண்ணா இவங்களுக்கு ரசம் வேணுமாமா. அக்கா மீர் சேலம் தானே? திருச்சி. சாப்பிட ஆரம்பிக்கவே இல்லை மாமி, காலையில வேற சாப்பிடவே இல்லை. எவ்வளோ நேத்து வந்து மாமி சாப்பிடவே இல்லை. சாப்பாடு வைங்கண்ணா சீக்கிரமா. நம்ம குருவாயூர் கோவிலில் பேக் சைடில் ஐஸ்வர்யா ஃபேன்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் வந்து நிறைய டாய்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம லேடிஸுக்கு ஃபேன்சியாக இருக்கக்கூடிய வளையலாகட்டும், நெக்லஸ்ஸு, ஹேர் கிளிப்பு இந்த மாதிரி வெரைட்டி நிறையா இருக்குது. டால்ஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்க வெரைட்டி வச்சுருக்காங்க. குட்டி கிருஷ்ணர்லேருந்து 8500 ரூபா வரைக்கும் கிருஷ்ணர் டால்ஸு இருக்குது. நம்ம வீடியோவில் பார்த்தா நம்மளுக்கே ஒரு பிரமிப்பாக தோணும். கடை வந்து உள்ளே அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஓனரும் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குது, என்ன ரேட்டு அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். பொம்மை வந்து எவ்வளோ ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? ஸ்டார்டிங் ஃபைபர் வந்து 550. அதுல இருந்து எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் இருக்குங்க? 8500 வரைக்கும். 500. இது வந்து எதுல ஆனதுங்க இந்த கிறிஸ்மஸ்? ஃபைபர், பியூர் ஃபைபர் இருக்கும். பியூர் ஃபைபர் இருக்கும். பியூர் ஃபைபர். டேமேஜ் ஆகாது, உடையாது, கலர் போகாது, ஒண்ணுமே ஆகாது. ஓ, வாஷ் பண்ணாலும் ஒண்ணும் ஆகாதுங்களா? ஓ, ஓகே, சூப்பர். முன்னே வந்து பல்பு தான் வந்திருந்தது. ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுப்பீங்களாண்ணா? சொல்ற ரேட்டே கொடுப்பீங்களா, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? கொஞ்சம்லாம் சின்னதா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ நாங்க வந்து ஊருக்கு கொண்டு போறதுனா அதே மாதிரி நல்லா பேக் பண்ணி கொடுத்துருவீங்க? நீட்டா பேக் பண்ணி கொடுத்துருவீங்க. காலையில உள்ள பூஜை, உஷா பூஜை. ஓ, இது வந்து காலையில பூஜைக்கு வைக்க கூடிய கிருஷ்ணர். ஓ, அப்படியா? கடை நேம்னா? ஐஸ்வர்யா ஃபேன்சி. ஐஸ்வர்யா ஃபேன்சி. கோவிலுக்கு பக்கத்தில் சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாகிராமில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இன்ஸ்டாகிராமில் இருக்குது, குருவாயூர் ஆன்லைன். ஓ, சரி.
குருவாயூர் ஆன்லைன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலே வந்துடும். ஓகே, தேங்க்யூ. நிறைய இருக்கு உங்ககிட்ட, இந்த கிருஷ்ணர் பொம்மை மட்டும் எல்லாமே எக்கச்சக்கமாக வச்சிருக்கீங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, டால்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. உங்க ஒரு கடைக்கு வந்தாலும் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் போல. Yeah.